वेलकम टू दि रूट टू सक्सेस वीडियो नाम पाकपोना तमिलनाडु समच्चीर कल्वी क्लास टेन चैप्टर वन एक्सापल वन पॉइंट फोर वह पाकपर एक्सापल वन पॉइंट फोर इन को अभी पाकल लेट एक्वल टू थ्री कमा फोर कमा सेवन कमा एट अंड बी ईक्वल टू वन कमा सेवन कमा टेन विच ऑफ द फॉलोइंग सेट्स आर रिलेशंस फ्रॉम ए टू बी इप्पो ए सेट कुडुत्तिरुक्कांगा बी सेट कुडुत्तिरुक्कांगा इप्पो इदुल मूणु क्वेश्चन कुडुत्तिरुक्कांगा आर वन ईक्वल टू थ्री कमा सेवन फोर कमा सेवन सेवन कमा टेन एट कमा वन फोर पैस कुडुत्तिरुक्कांगा आर टूल एन्ना कुडुत्तिरुक्कांगा सेकंड क्वेश्चन थ्री कमा वन फोर कमा ट्वेल्व थर्ड क्वेश्चन एन्ना कुडुत्तिरुक्कांगा आर थ्री ईक्वल टू थ्री कमा सेवन फोर कमा टेन सेवन कमा सेवन सेवन कमा एट एट कमा लेवन एट कमा सेवन एट कमा टेन आर அப்படிங்கிறது ரிலேஷன் இப்போ இதோட சொல்யூஷன் வந்து பார்க்கலாம் இப்போ சொல்யூஷன் போட்டு இப்போ க்வெஸ்சன்ல ஏ செட் என்ன கொடுத்திருந்தாங்க 3, 4, 7, 8 தென் பி செட்ல என்ன கொடுத்திருந்தாங்க 1, 7, 10 இப்போ இத ரெண்டையும் ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம் இந்த த்ரீயால் இந்த ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம பேர் பண்ணுவோம் கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பேர் பண்ணலாம் 3, 1, 3, 7, 3, 10 தென் ஃபோரால் இந்த ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணலாம் 4, 1, 4, 7 தென் 4, 10 நெக்ஸ்ட் இந்த செவனால் இந்த ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணலாம் 7, 1, 7, 7 தென் 7, 10 நெக்ஸ்ட்டு 8 இந்த ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணலாம் 8, 1, 8, 7, 8, 10 இப்போது ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ மூணு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ ஆர் ஒனில் என்ன கொடுத்துருந்தாங்க ஆர் ஒன் ஈக்குவல் டூ 3, 7 தென் 4, 7 நெக்ஸ்ட்டு 7, 10 நெக்ஸ்ட்டு 8, 1 இப்போது ஆர் ஒனில் கொடுத்துருக்கிற பேரலா ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கலாம் 3, 7 இருக்கான்னு பார்க்கலாமா இருக்குது 4, 7 இருக்கா இருக்குது 7, 10 இருக்கா அதுவும் இருக்குது 8, 1 அதுவும் இருக்குது ஸோ நாலு பேர் ஏ கிராஸ் பியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஆர் ஒன் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி இப்போது ஆர் ஒனோட பேரெல்லாம் ஏ கிராஸ் பியில் வந்து இருக்குது ஸோ அதை எப்படி எழுதுவோம் ஆர் ஒன் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ பி இப்போது ஆர் ஒனில் இருக்கிற எல்லா செட்டுமே ஏ கிராஸ் பியில் இருக்குது ஸோ அதை தான் எழுதியிருக்கோம் ஆர் ஒன் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆர் ஒன் இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போது செகண்ட் சம் வந்து பார்க்கலாம் இப்போது செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆர் டூ ஈக்குவல் டு 3, 1, 4, 12 ஸோ 3, 1 இருக்கா இருக்குது ஸோ 3, 1 இருக்குது 4, 12 இருக்கா 4, 12 வந்து இதில் இல்லை ஸோ 3, 1 தான் இருக்குது 4, 12 வந்து இல்லை ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் 3, 1 இருக்குது 4, 12 வந்து இல்லை அதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவோம்னா 4, 12 பிலாங்ஸ் டு ஆர் டூ 4, 12 வந்து ஆர் டூவில் இருக்குது பட் 4, 12 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பியில் வந்து 4, 12 வந்து இல்லை ஸோ ஆர் டூ இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஸோ 4, 12 வந்து ஆர் டூவில் இருக்குது பட் ஏ கிராஸ் பியில் வந்து இல்லை ஸோ ஆர் டூ வந்து ஏ டு பியோட ரிலேஷன் இல்லை அப்படிங்கிறத எழுதியிருக்கோம் இப்போது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்
இப்போ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் த்ரீ ஈக்குவல் டு 3, 4, 10, 7, 7, 7, 8, 11, 8, 7, 8, 10. இப்போ இது இந்த பேரெல்லாம் ஏ க்ராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ 3, 7 இருக்கா? 3, 7 இருக்குது. ஸோ 4, 10 இருக்கா? 4, 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7 இருக்கா? 7, 7 இருக்குது. 7, 8 இருக்கா? 7, 8 வந்து இல்லை. 8, 11 இதில் இருக்கா? 8, 11 இல்லை. நெக்ஸ்ட்டு 8, 7 இருக்கா? 8, 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு 8, 10 இருக்கா? 8, 10 இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் இல்லை? 7, 8 8, 11 இல்லை. ஸோ இது வந்து ஏ க்ராஸ் பியோட ரிலேஷன் ஆகலை. ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ 7, 8 8, 11 இல்லை, அது எப்படி எழுதுவோன்னா ஒரு பேர் மட்டும் எழுதலாம். ஒரு பேர் எழுதுனா போதும், ஒரு பேர் இல்லாட்டியே அது ரிலேஷன் இல்லை தான். ஸோ இதில் ரெண்டு பேர் இல்லை, ஸோ ஏதோ ஒரு பேர் எழுதலாம். 7, 8 பிலாங்ஸ் டு ஆர் த்ரீ, ரிலேஷன் ஆர் த்ரீ. ஆர் த்ரீயில் இருக்குது பட் 7, 8 நாட் பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் பியில் இல்லை. ஸோ ஆர் த்ரீ இஸ் ஏ இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இதுதான் தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். எக்ஸாம்பிள் 1.4 மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மூணு கொஸ்டினோட சொல்யூஷனு இந்த வீடியோவில் இருக்குது.